श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। यत्संवृतं दशगुणोत्तरसप्ततत्त्वैः अण्डं चतुर्दश जगति भवधातृधाम। अण्डानि तत्सुसदृशानि परश्शतानि क्रीडाविधेस्तव परिच्छदतामगच्छन्। ശ്രീവൈകുണ്ഠസ്തവത്തില് എന്റെ ജനത്തില് 39-ാമത്തെ ശ്ലോകത്തിനുടേ അർത്ഥത്തെ പാർക്ക ഇരിക്കുന്നോം. ഇതുക്ക് മുന്നേ 38-ാമത്തെ ശ്ലോകത്തില് சில சில கேள்விகள் எல்லாம் கேட்டு ஆழ்வான் பெருமாளை பார்த்து, கிம் சாதனா கொ நிவசன்னு கிம் பாததானா கஸ்மை பலாய சிருஜதீச இதம் சமஸ்தம். இதுக்கு முன்ன ஒரு பெரிய விசாரம் நடந்தது. லோகம் மொத்தத்தையும் பெருமாள் தான் சிருஷ்டி பண்றாரா இல்ல சிலவத்தை மொத்தம் பெருமாள் சிருஷ்டி பண்றாரா என்று. நிஜமான பதார்த்தங்களுக்கெல்லாம் சிருஷ்டி இல்லையே, ஜீவனுக்கு சிருஷ்டி இல்லையே, பிரகிருதி நிச்சயமா இருந்துட்டு இருக்கு, ஜீவன் நிச்சயமா இருந்துட்டு இருக்கு. திரைக்காலிகவர்த்தியாக, திரைக்காலிகவர்த்தினா எதிர் நிகழ்கழிவுன்னு சொல்லக்கூடிய மூன்று காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க அதுதான் நித்தியத்துவம்னு சொல்றோம். அந்த திரைக்காலிகவர்த்தித்துவம் நித்தியத்துவம்னு சொல்லச்சே. இப்போ நிச்சயமான பதார்த்தங்களுக்கு சிருஷ்டி படைப்புன்றது எப்படி சம்பவிக்கும்னு ஒரு கேள்வி கேட்டேன். சரி, பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றாருனாக்கா நிச்சயமான பதார்த்தங்கள் தவிர மீதி எல்லா பதார்த்தங்களையும் பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னு அர்த்தம் வச்சிருந்து, பெருமாளுக்கு சில அவருடைய ஒரு மகாத்மியத்துல ஒரு குறவை சொல்றதுல ஒரு சில பேருக்கு சில சந்தோஷங்கள்லாம் ஏற்படுறதுதான். அதுக்காக பெருமாள் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றும் சிருஷ்டி பண்ணல, ஏதோ இந்த மாதிரி பதார்த்தங்களை தான் சிருஷ்டி பண்ற, அனித்தியமான பதார்த்தங்களை தான் பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னு சொல்லி சொல்றாருனா, அங்கேயும் கர்மானுகுணமான அந்த சரீர யோகத்தை கொடுக்கறது இருக்க நிச்சயமான பதார்த்தமாக இருக்கிற ஜீவனுக்கு கர்மானுகுணமான சரீரத்தை கொடுக்கறது, சரீரத்தோட ஒரு சம்பந்தத்தை கொடுக்கறது இருக்க அதுதான் சிருஷ்டின்னு சொல்லப்படுகிறது. நம்மளா எடுத்துக்க முடியுமோ அந்த சிருஷ்டி, அது பெருமாள் தான் நமக்கு அந்த கர்மான குணமான சரீரத்தை கொடுக்குறேன். ஆகையால பெருமாளுடைய படைப்புன்றது எல்லா விஷயத்திலையும் தான், ஏதோ குறிப்பிட்ட விஷயத்துல மாத்திரம் இல்லை, எல்லா விஷயத்துல தான். குயவனுக்கும் ஒரு படைக்கும் திறன் இருக்கு. எந்த வஸ்துவை குயவனா இருக்கும், மண் பாத்திரங்களை படைக்கிறதுல சாமர்த்தியம் அவ்வளவுதான் இருக்குமே தவிர குயவன் பொற்கொல்லனாக ஆக மாட்டான், பொற்கொல்லனும் குயவனாக ஆக மாட்டான். குயவனும் பொற்கொல்லனும் இரும்பு பற்றையில் இரும்புல வஸ்துக்களை வடிக்கிறவர்களாக ஆக மாட்டார்கள். ஆனா பெருமாள் எல்லா பதார்த்தங்களையும் சிருஷ்டி பண்றவராக இருக்கவர், அதுக்கு அவர் சர்வஜனாக இருக்க, சர்வசக்தியமானாக இருந்துட்டு இருக்க, இப்படி எல்லா விதத்திலையும் பெருமாளுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷங்களை சொல்லிட்டு வந்து, அதுக்கப்புறமா கேட்கிறேன், இப்படி எல்லாம் விசேஷம் இருந்தா கூட ஒரு காரியம் நாம பண்ணவானாக்க பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம் பண்ண மாட்டோம். இப்ப நாம எல்லாரும் உபன்யாசம் கேட்கிறோம், நான் உபன்யாசம் சொல்றேன், ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் இருக்கு. கேட்கிறவாளுக்கும் பரம பிரயோஜனம் பகவத் அனுபவம், சொல்றவாளுக்கும் பரம பிரயோஜனமா இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் தான். அவாந்தர பிரயோஜனம் இருக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதுல வரைச்சு
இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. இப்ப இந்த பிரயோஜனம்னு வரச்சே அடையாததை அடைஞ்சாதான் அது பிரயோஜனமாக ஆகும். இருக்கிறதே மேல மேல வச்சிருந்தவனாக்க அது பிரயோஜனமா ஆகாது. பெருமாள் அவாத்த சமஸ்த காம, அவர் நினைச்சது அடைய முடியாதது, நினைச்சா அடைய முடியாதது எதுவுமே கிடையாது. ஆகையால அவர் பூர்ண காமராக இருந்துருக்கு. அப்படி இருந்துருக்கிற எம்பெருமான் இத்தனை வஸ்துக்களை படைக்கிறேன், எந்த சாதனத்தை கொண்டு படைக்கிறேன், எதோ எங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு தானே படைக்கணும், இதுக்கு உபாதான காரணமாக என்ன இருந்துருக்கு, கஸ்மை பலாய, எந்த பலத்துக்காக பெருமாள் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன் என்று ஒரு கேள்வி. ஒரு கேள்வியில் நாலு கேள்வி கேட்கு. இந்த நாலு கேள்விக்கும் சமாதானம் ஒரு பிரகாரமாக சொல்ற, இத்தியாத்யனிஷ்டித குதர்க்க மதர்க்க யந்தஹ த்வைபவம் ஸ்ருதி விதுஹ விதுஹு அப்ரதர்க்கம். வேதத்தை அறியாதவர்கள் வேதம் மூலமாக எம்பெருமானுடைய வைபவத்தை அறியாதவர்கள் தான் இப்படி குதர்க்கமான பல கேள்விகள். ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்வி நிலைக்கணும். கேள்வியை தப்புன்னு சொல்லி கேள்வியை கேள்வி வந்துட்டோம்னாக்கா அந்த மாதிரி கேள்வியை பாக்கிறதுல கேட்கறதுல அர்த்தமே இல்லை. இவன் கேள்வி கேட்கிற கேள்விகள் எல்லாமே குதர்க்கம், அப்பிரதிஷ்டிதமானது, அது வந்து அந்த கேள்வியே நிக்காது. அது அந்த மாதிரி கேள்விகளை மீதி பேர் கேட்பா. ஆனா வேதத்தினுடைய உண்மை பொருளை அறிந்தவர்கள் ஸ்ருதிவிதா த்வைபவம் அப்ரதர்க்கம், உம்முடைய வைபவமானது எண்ணியும் பார்க்க முடியாததாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் ஏற்கனவே. இப்படி ஒரு நேர் பதில் சொல்லாத இந்த மாதிரி பதில் சொன்னாக்க இது எப்படி அங்கீகரிக்கிறது, இது சமாதானமா ஆகுமா? அந்த கேள்வி கேட்ட கேள்வி எல்லாம் உண்மையான கேள்வி, அது குதர்க்கமாவது இருக்கட்டும் எப்படியான இருக்கட்டும், கேள்வி கேள்வி தானே, கேள்விக்கு சமாதானம் வேண்டாமா என்று நாமளும் நினைக்கலாம். ஆழ்வானும் நினைக்கிற இடத்த சரி போனப்பட்டோம், இந்த கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படி கேட்டாலும் அதுக்கு சமாதானம் நான் சொல்றேன் நானு என்று சொல்ற. யத்சம்ருதம் தசகுணோத்தர சப்ததத்வைஹி அண்டம் சதுர்தச ஜகத் பவதாதிருதாம அண்டானி துத்தத்சுசதிருஷானி பரஷதானி கிரீடா விதேஹே தவ பரிச்சதாமகச்சன். ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு பதில். தவ பரிச்சததாம் அகச்சன் என்பதாக கிரீடாவி தவ கிரீடா விதேகே பரிச்சததாம் அகச்சன். எம்பெருமானுடைய விளையாட்டு, இந்த விளையாட்டுல ஒரு பரிச்சததாம், அதுக்கு ஒரு கருவி வேணுமோ இல்லையோ, அந்த கருவியாக ஆச்சுன்னு சொல்லி சொல்ற. கிரீடா விதேகே எல்லாம் லோகம் முழுக்கவே பெருமாளுடைய விளையாட்டுக்கு கருவியாக எடுத்து. எப்படி விளையாடுறது? எந்த ஒரு விளையாட்டும் பந்து இல்லாத பேட் இல்லாத விளையாட முடியுமா? முடியாது. ஏதோ ஃபுட்பால் போகணும், ஏதோ ஒன்றும் பந்து போகணும், ஏதோ ஒரு விளையாட்டு போகணும். தாயக்கட்டை விளையாடுறதா இருந்தா கூட கட்டம் போட்டிருக்கணும், தாயக்கட்டை போகணும், காயா அதுக்கு காய் ஓணும், இப்படி எல்லாம் வச்சுட்டு தானே விளையாட முடியும். அப்போ அந்த பெருமாள் ஒரு விளையாட்டு விளையாடுறேன்னாக்க அந்த விளையாட்டுக்கும் சாமக்ரி விளையாட்டு சாமான். அந்த காலத்துல நாம பசங்களுக்கு பல்லாங்குழி வாங்கிறது, விளையாடுறது, நாய்ப்புளி விளையாடுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். தாயக்கட்ட விளையாடுறதுன்னு பார்த்துப்போம். இப்பெல்லாம் பார்த்தோம்னா பசங்களுக்கு விளையாட்டு சாமான் அப்படியே குவிஞ்சு போறது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுக்குறா பசங்களுக்கெல்லாம். பெருமாளுக்கும் அந்த மாதிரி இருக்கும் விளையாட்டு சாமான். இந்த காலத்துல ரெண்டு விஷயத்துக்கு
யாருமே தயங்கறது இல்லை. நிறைய பேர் அதுல நான் பாக்குறேன். என்னன்னா பெண்களாக இருந்துருக்கிறவா தெரியல, எனக்கு புருஷால பத்தி எனக்கு சொல்ல தெரியல, நான் அந்த மாதிரி இல்லாததுனால எனக்கு சொல்ல தெரியல. அந்த ஒரு புடவைகளை வாங்கி குவிக்கிறா பாருங்கோ, வைக்கிறதுக்கு இடமில்லாத அந்த புடவைகளை வாங்கி குவிக்கிறா. அதுல பரியாப்தியே இல்லை, போருன்ற எண்ணமே இல்லை. இது புதுசா பார்த்த உடனே இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு வாங்கி வைக்கிறது, இப்படி ஒரு நிலை இருக்கு. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குறது, அது என்னென்ன விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குறதோ எப்படி வாங்குவாளோ தெரியாது. அது வாங்கி கொஞ்ச நாள் விளையாடும், கொஞ்ச நாள் கழிச்சு அதை தூக்கி போட்டுரும், கடாய்ச்சிடும், பரவாயில்ல. புதுசா வாங்கி கொடுக்கறது, புதுசு புதுசா விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கறது, மொத்தம் பார்த்தோம்னா விளையாட்டு சாமானாவே இருக்கும், எங்க பார்த்தாலும் இருந்துட்டு இருப்போம். இப்படி எல்லாம் பண்ணாதான் அவ குழந்தைகளை நன்னா வளர்க்கிறான்னு எண்ணமோ, அல்லது இப்படி எல்லாம் புடவையெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் அந்த பெண்களை புருஷால் பிரீத்தியோட வச்சுருக்கான்னு அர்த்தமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. இது எப்படி இருக்குன்னா, இப்படியே காலம் போற போக்குல போச்சுன்னா பெருமாளுடைய விளையாட்டு சாமக்ரி அசங்கேயமா இருக்க, அந்த மாதிரி இவாளுக்கும் ஆயிடுமோ என்னமோ தெரியல. இப்ப பெருமாளுடைய விளையாட்டு சாமகிரி எப்படி இருக்குன்றத இப்ப பார்க்கலாம். விளையாட்டுக்கு உண்டான வஸ்துக்கள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். யத்சம்வ்ரதம் தசகுணோத்தர சப்ததத்வைஹி அண்டம் சதுர்தச ஜகத் பவதாத்ருதாம. மண் பல்லுயிர்களும் ஆகிய பல பல மாய மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டை உடையவன் எம்பெருமான் என்பதாக ஆழ்வார் அருளி செய்கிறார். அதுல எம்பெருமானுடைய லீலைக்காகவே இத்தனை வஸ்துக்களையும் பெருமாள் சிருஷ்டி பண்றான். சதுர்தச ஜகத்து என்பதாக சொல்ற பதினாலு லோகங்கள், அந்த பதினாலு லோகங்களும் பெருமாள் சிருஷ்டி பண்றாராம். எது பதினாலு லோகம் அப்படின்னா, கீழே ஏழு மேல ஏழு, மொத்தம் பதினாலு. அண்ட கட்டாகம்னு சொல்லி சொல்ற இதுல வரைச்சே விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்கு, ஒவ்வொன்றும் எவ்வளவு எவ்வளவு விஸ்தீர்ணமாக இருக்குன்றதெல்லாம் சொல்றது. இந்த அண்ட கட்டாகத்துக்கு மேல 83,150,000 யோஜனை உயர்த்தி எடுத்தானதாக இருந்துட்டு இருக்கான். இந்த கர்ப்போதகம்னு பேரு. அதுக்கு மேல ஒவ்வொன்னா இருக்குன்றது இங்க சொல்லச்சே, அதலம், விதலம், சுதலம், மகாதலம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கு. இங்க இந்த அத்தலத்துல வரைச்சு ஒன்னொன்னும் 14 வசத்தியா இருக்கு, பரப்பு இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சில சில பேர்லாம் இருந்துட்டு இருக்கிறவா, ஒவ்வொரு இடத்துல சில சில பேர் வாசம் பண்றவா, சில பேர் தைத்திய தானவர்கள் சுபர்ணாதிகள் வாசம் பண்றா, சில இடங்கள்ல ஆதி பாம்புகள்லாம் வாசம் பண்றது, அந்த இடத்துல விலட்சணமான மாளிகைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பொன்னாலையும் ரத்னத்தாலையும் ஆன மாளிகைகள், இப்படிலாம் இருக்கக்கூடியது அதலம், விதலம், நிதலம். நிதலம்னு பேர் ஒண்ணு, அதுக்கு கீழே தலாத்தம்னு பேரு. அதுக்கப்புறமா மகாதலம், சுதலம், பாதாளம், இப்படி கீழே ஏழு லோகங்கள். இதுக்கு மேல பார்த்தோம்னா இந்த பூமி 70,000 யோஜனை அகலம், இந்த அதோட அகத்தோட கூட சப்த துவீபம், ஏழு துவீபங்கள், சாகரம், மலைகள், சமுத்திரம், மலை, இந்த பாதசாரிகளாக இருந்துட்டு இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் வாசஸ்தலமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி வாசஸ்தலமாக இருந்துட்டு இருக்கிற இந்த இடம் பூலோகம் என்பதாக சொல்றது. இந்த பூலோகத்துக்கு மேல சூரியனுக்கு கீழே
இது ஒரு இடம் இருந்துருக்கு அதுக்கு போர்லோகம்னு பேரு அது 100,000 யோஜனத்துல இருக்கு அந்த உயரத்துக்கு அங்க கந்தர்வெல்லாம் வாசம் பண்றானாம் அது போர்லோகம் ஆதித்யனுக்கு மேல த்ருவனுக்கு கீழ த்ருவன் இருந்துருக்கான த்ருவன் நட்சத்திரம் இருக்கும் இல்லையோ அந்த த்ருவ நட்சத்திரத்துக்கு கீழ ஆதித்யனுக்கு மேல ஒரு இடம் இருந்துருக்கான் அது பார்த்தோம்னா அது ஒரு 14,000 யோஜனத்துல உயரத்துல இருந்திருக்கான் அந்த இடத்துல கிரக நட்சத்திரம் கிரக நட்சத்திர இந்திராதிகள்லாம் இருக்கக்கூடிய ஸ்வர்லோகம் பூஹு புவஹ துவஹ அதுக்கப்புறமா மகஹ ஜனஹ தபஹ சத்யம் அப்படின்னு சொல்லிட்டு 7 லோகம் இருக்கு இல்லையா அந்த போர்லோகம் சுவர்லோகம் சுவர்லோகத்துல இந்திரன் எல்லாம் இருந்திருக்கான் அதுக்கப்புறமா அதுக்கு மேல இருக்கிறது மகர்லோகம் அப்படின்னு மகாலோகம்னு சொல்றது இந்திராதிகள் தேசிகள் எல்லாம் இருந்திருக்கு அந்த மகர்லோகத்துக்கு மேல 2 கோடி யோஜனத்துல உயர்த்திதான் இருக்கு பிரம்மாவனுடைய குமாரர்கள் சனகர் சனந்தனர் சனத்துஜாத இவெல்லாம் வாசம் பண்ற இடம் அது அந்த பரம யோகிகள்லாம் வாசம் பண்ற இடத்துல இருக்க அந்த இடத்துக்கு ஜனல்லோகம்னு பேரு ஜனல்லோகத்துக்கு மேல 8 கோடி யோஜனத்துல பார்த்தோம்னாக்க வைர பிரஜாபதிகள்லாம் வாழக்கூடிய இடம் அவெல்லாம் வாசம் பண்ற இடக்கூடிய இடம் அதுக்கு மேல 48 கோடி யோஜனத்துல அந்த இடத்துல பிரம்மலோகம் இருக்கும் அதுக்கப்புறமா சிவலோகம் விஷ்ணுலோகம்லாம் அந்த இடத்துல இருந்துருக்கான் தேஷாம் ஏஷாம் கேச்சன பிரம்மலோகாஹ ருத்ரஸ்யான்யே சந்தி லோகாம் விஷாலாஹ தான் தான் லோகாம் தான் உபாஸ்ய விரஜந்தி விஷ்ணுபுராணத்துல இதுக்குன்னே ஒரு அத்தியாயம் இருக்கு இந்த லோகங்கள்லாம் எப்படி எப்படி இருக்கு எவ்வளவு எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு பரிணாமத்தெல்லாம் சொல்லி சொல்ற இது எவ்வளவு பெருசு இருந்தது இது எல்லாம் சேர்ந்தது இருக்க ஒரு அண்டம் இந்த மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்கும் இந்த அண்டத்துக்கு மேல தசகுணோத்தர சப்த தத்வைகின்னு சொல்லிருக்கு 7 தத்துவங்கள் ஒவ்வொன்றும் 10 மடங்கு பெருசாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றேன் இந்த சப்த தத்துவங்களால 7 தத்துவங்களால ஆவருத்தமாக இருக்கு சூழப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் பூமி பூமிக்கு அப்புறமா பார்த்தோம்னாக்க இது காட்டிலும் 10 மடங்கு நீர்னால சூழப்பட்டதாக இருக்கு அதுக்கப்புறமா அக்னினால சூழப்பட்டதாக இருக்கு அதுக்கப்புறமா வாயுனால சூழப்பட்டது ஒவ்வொன்றும் 10 10 மடங்கு 10 10 மடங்கு பெருசா இருந்துருக்கான் இப்படி வாயு ஆகாசம் அதுக்கப்புறமா மகத்துன்றது கடைசியில சொல்ற ஒரு தத்துவங்களை சொல்லி சொல்ற இவைகளாலே சூழப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அண்டம் யத் சம்ருதம் தனக் தசகுணோத்தர சப்த தத்வைஹி அண்டம் சதுர்தச ஜகதே பவதாத்ருதாம சதுர்தச இந்த 14 லோகங்களுமாக சேர்ந்திருக்கிற இந்த இடமானது பவதாத்ருதாம பவன் சிவபெருமான் தாத்தா பிரம்மா இவாளுடைய இருப்பிடம் இதோட கூட விஷ்ணுனுடைய இருப்பிடமாகவும் ஆறுதுன்னா விஷ்ணுன்றது பெருமாளுடைய அவதாரம் விஷ்ணு அவதாரம் விஷ்ணுன்றது ஒரு அவதாரம் மத்தியே விரன் விரிஞ்சி சிவயோஹோ விஹிதாவதாரம் ஖்யாதோதித சமதயா ததிதம் நசித்திரம் சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லி சொல்ற இதுல ஒரு ஏடாவிடம் பாருங்க நல்லவாளோட பெரிய பண்டிதாங்களோட நாம ஒருத்தன் போனோம்னா ஒன்னும் தெரியாதவன் போனா கூட 4 பேர் பண்டிதாங்களோட இருந்துருக்கான்னுக்க இப்ப அந்த பண்டிதாங்களோட போகச்சு நம்மளையும் பண்டிதாள்னு நினைச்சுவா நினைச்சுண்டு நமக்கும் சத்காரம் பண்ணிடுவா அந்த மாதிரி இல்லாத சில முட்டாளோட நடுவில் நாமளும் போனோம்னு வச்சுக்கோங்க நம்மளையும் முட்டாள்னு நினைச்சுப்பா ஒரு வாட்டி சங்கரமடத்துக்கு போயிருந்தேன் ஏதோ சதஸ் நடக்கிறது சதஸ்ல என்ன விஷயம் சொல்றேன்
ஏதோ அதுல வந்து தேசாந்தரம் போனாக்க போலாமா கூடாதான்றத பத்தி பெரிய விசாரம். இந்த சமுத்திர தரணம்ன்றது அந்த காலத்துல இந்த சமுத்திர தரணம் பண்ணாக்க சந்தியாவந்தனாதிகளுக்கு எல்லாம் லோபம் வந்துடும், ஏன்னா எத்தனையோ நாளாகும் சமுத்திரத்தை தாண்டி கப்பல்ல தான் போக வேண்டியிருக்கும், அதுல அசுத்தி எல்லாம் வந்துடும். ஆகையால அந்த மாதிரி இருந்துருக்கு. இப்ப உண்மையில ஒரு அசுத்தியும் இல்லாத 4 மணிக்காலத்துல தான் தாண்டி போற மாதிரி எல்லாம் இடம்லாம் இருக்கோ இல்லையோ, அப்படி போனா என்ன தப்பு? இந்த பாரத தேசம்ன்றது எவ்வளவு தூரம், விதேசத்துக்கு போறது ரைட்டா, எங்க வரைக்கும் போலாம்? பாரத தேசம்ன்றது இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் எல்லாம் தாண்டி இந்த பக்கம் சைனால கூட ஒரு இடம் இருந்துருக்கான். அந்த சைனால ஏதோ ஒரு இடம் இருக்கான், அந்த இடத்துல பெருமாள் ஆதிசேஷன்ல படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு இடம் இருந்துருக்கான், அது வரைக்கும் போலாம்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த இடம் எங்க இருக்கு? இது சமுத்திரத்துக்கு போனா என்ன தப்பு? சமுத்திர தரணம் பண்ணினா என்ன தப்பு? அதே மாதிரி அங்க வங்க கலிங்கம்னு ஒரு தேசம், அங்க தேசம், வங்க தேசம், கலிங்க தேசம். கலிங்க தேசம்ன்றது இந்த பூரி பக்கம் ஒரிசாலெல்லாம் இருக்கு, இதெல்லாம் கலிங்க தேசம். இந்த தேசங்கள்லாம் வாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல, தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இருந்தா கூட அங்கதான் அங்க நிறைய பேர் வாசம் பண்ற, அவளை என்ன விட்டுடுறோமான்னு நம்ப. அந்த மாதிரி சமுத்திர தரணம் பண்ணக்கூடாது, விதேசத்துல வாசம் பண்ணக்கூடாதுன்றதுனால அவளையும் ஏன் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது? அங்க வங்க அதாவது யாத்திரைக்காக வேணா போலாமே தவிர, இன்னும் கேட்டா பரசுராம கஷேத்திரம்ன்றது கேரளாவில் கூட யாத்திரைக்கு வேணா போகலாமே தவிர, யாத்திரையா போய் பெருமாள் அங்க இருக்கிற திவ்ய கஷேத்திரங்களை சேவிச்சுட்டு வரலாமே தவிர, அங்கேயே நிரந்தரமா வாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. அப்போ இப்ப அங்கே நிரந்தரமா நிறைய பேர் வாசம் பண்றான், அவள் எல்லாம் பாரத தேசத்துல தான் இருக்கவளா இருக்கான்னு நாம சொல்றோம், அவள் நம்ம எல்லாம் அங்கீகரிச்சுன்னு தானே இருந்துருக்கோம், ஏன் விதேசத்துல போனவாளை அங்கீகரிக்க கூடாது இப்படின்னு இதெல்லாம் பத்தி பெரிய விசாரம். எங்கெங்கோ பெரிய பெரிய தர்மசாஸ்திரத்துல தெரிஞ்சவாள்லாம் நிறைய பேர் வந்திருந்த, அவர் சங்கராச்சாரம் வந்திருந்து பார்த்தமான ஒரு மூட்டை மூட்டையா புஸ்தகம் வச்சிருக்குது. யாரனா எதனா ஒரு ஸ்லோகம் சொன்னான்னா அது எங்க இருக்கு சொல்லுங்க அப்படின்னா உடனே அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்து அந்த புஸ்தகத்தை காமிச்சாதான் அவ ஒத்துப்பா, வெறுமையான ஒரு ஸ்லோகம் சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பெரிய சதஸ் நடந்தது. அந்த சதஸ பாக்குறதுக்கோசரம் நான் போனேன். அவன் நடுவுல உட்கானு இருக்கிறது கேள்வி, ஏதோ ஒன்னு ரெண்டு ஒரு ஏதோ கேள்வியும், அதாவது கேள்வினா என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் கேட்டேன். நான் தெரிஞ்சின்றத புரிய வைக்க சொல்லவும் சொன்ன இவ்வளவுதான் நான் பண்ணேன். அங்க இருக்கிறவன் இவன் மகான் பெரிய வித்வான்கள் நடுவுல நான் போய் உட்கானு இருக்கவே கடைசியில என்ன பண்ண, எல்லாருக்கும் சால்வு கொடுத்து சம்பாவனை கொடுத்தேன், எனக்கும் ஒரு சால்வு போட்டுட்டேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், எனக்கு போய் ஒண்ணு போட்டிருக்காள், நம்ம ஏதோ தர்ம கேட்கறதுக்கு வந்திருக்கோம், நமக்கு போய் போட்டிருக்காளுன்னா நான் இப்படி எப்படி பார்த்தேன் முழிக்கிறேன். அப்ப சங்கராச்சாரத்துல இருக்கட்டும் அப்படின்றவ. அந்த மாதிரி இது நல்லவாழ் நடுவுல நாம போனோம்னாக்க அப்ப நமக்கு நல்ல பேர் வரப்போறது. இப்படி ஒரு சாதாரணமான ஒரு நீச்சாள் நடுவுல நமக்கு கணக்க ஒரு நிலை இருந்ததுன்னாக்க நம்மளையும் முட்டாள்னு நினைச்சிருவா. இதுதான் ஒரு லோக நியதி. பெருமாள் அவதாரம் பண்ணச்சு பெருமாளாலே படைக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிற பிரம்மா சிவன் இவர்களுக்கு இடையில விஷ்ணுன்னு பெருமாளும் அவதாரம் பண்ணினதுனால லோகத்துல இருக்கிறவள்லாம் நினைச்சுட்டாளா இவரும் ஒரு படைப்பு தான்னு நினைச்சுக்கிறார். இந்த திரிமூர்த்திகளுக்கும் உத்தீர்ணமான இன்னொன்னு ஒண்ணு பிரம்மன் இருக்குன்னெல்லாம் சில பேர் நினைச்சுக்கிறார்ன்றதெல்லாம் சொல்லி சொல்ற. அததான் மத்தியே விரிஞ்சி சிவயோஹோ விஹிதாவதாரோசி சமதயா ததிதம் நசித்திரம். இப்படி பெருமாளுக்கும் விஷ்ணு லோகம்னு ஒண்ணு பிரகிருதிக்குள்ளேயே இருக்கு, கடைசியில ஒண்ணு இருக்கு, மேகா நதிக்கு முன்ன ஒரு இடத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து பெருமாளாலேயே தன்னுடைய விளையாட்டுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவை என்பதுதான் முக்கியமான விஷயம். பவதாதிருதாம அண்டானி தத்சுதிருஷுசதிருஷானி பரசதானி சத்து சுசதிருஷானி. இப்ப இந்த அண்டத்தை சொல்லச்சு, கீழே 7 லோகம், மேல 7 லோகம், 14 லோகம், 14 லோகத்துக்கும் ஆவரணங்கள்
ஒவ்வொன்றும் பத்து பத்து மடங்கு பெருசாக இருக்கிறது. ஆவரணங்கள், இது பூமி ஒரு ஆவரணமாக இருக்கு, அதுக்கு மேல பிருத்திவி ஆவரணம், பிருத்திவி மேல ஜலம், ஜலத்துக்கு மேல தேஜஸ், அக்னி, அக்னிக்கு அப்புறமா வாயு, வாயுக்கு அப்புறமா ஆகாசம், இப்படி எல்லாம் ஆவரணங்கள் ஏழு ஆவரணங்களோட சூழ்ந்ததாக இருக்கிற அண்டம் இருந்துட்டு இருக்க. இந்த மாதிரி எத்தனையோ பிரபஞ்சம் இருக்கு. அதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சயின்ஸ்லயும் இதை சொல்லி சொல்றா. இப்ப இருக்கிற ஆதினிகளா இருக்கிறவா என்ன சொல்றான்னா, இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, பூமி, சூரியன், இப்படி சில கிரகங்கள்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ, இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இந்த மாதிரியே எத்தனை எத்தனையோ எத்தனை எத்தனையோ கிரகங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ சூரியன் இருக்கு, எத்தனையோ கிரகங்கள் சூரியன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு, அத்தனை சூரியனை சுத்தினே அத்தனை கிரகங்கள் சுத்தினிருக்கு, இன்னும் எத்தனையோ பூலோகமும் இருக்கலாம் அப்படின்னு அவளும் சொல்றா. ஆனா இவர் நிச்சயமா சொல்ற, அவ இருக்கலாம்னு சொல்ற, இவர் நிச்சயமா சொல்லி சொல்ற, பரச்சதானி அண்டானி தத்துவ சுசதிருஷானி. இப்ப நாம ஒரு அண்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லோகங்களுடைய ஒரு பரிணாமத்தை, அதாவது அளவெல்லாம் நாம சொல்லி சொன்னோம் நாம. ஆனா இந்த மாதிரி நூத்து கணக்குல அண்டங்கள் இருக்காம். யதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயதே தசோத்தரண்யாவரணானி ஞானித குணப்பிரதானம் புருஷ பரம் பதம் பராத்பரம் பிரம்மஜதே விபூதய. ஸ்தோத்திர ரத்னத்துல ஆளவந்தார் வாதிக்கிறார், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர், எல்லா விபூதிக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர், எல்லா விபூதிகளும் எம்பெருமானுடைய லீலைக்காகவே ஏற்பட்டவை என்பதாக சொல்றார். எதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயது. இதுல ஒரு சுவாமி தேசிகன் அழகா ஒரு வார்த்தை சொல்லி சொல்றார். ஒரு அண்டம் இருக்க அண்டாந்தர அண்டாந்தர கோச்சரம், அதாவது அண்டாந்தரமேவ கோச்சரகா எஸ்யசகா தது அண்டாந்தர கோச்சரம். ஒரு வஸ்து இப்ப இந்த அண்டத்துக்குள்ள இருந்தவானாக்க, இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறவாளால இந்த பிரபஞ்சத்தை தான் பார்க்க முடியுமே தவிர, இந்த பிரபஞ்சம் தவிர இதனுடைய வெளிப்பிரதாசம், வெளியினுடைய ஒரு இடம் இருக்க, அந்த இடத்தை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் இருக்கு. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அழகா சொல்ற, அத்திப்பழத்துள்ள கொசு இருக்கும். அத்திப்பழத்தை இருந்தாக்க அதை எடுத்த உடனே அதை உடைச்சோம்னாக்க அது உள்ள கொசு இருக்குமா, அந்த அத்திப்பழத்துள்ள இருக்கிற கொசு அந்த அத்திப்பழத்துக்குள்ள அந்த ஓட்டுக்குள்ள கீழே இருக்கிறது தான் அதை பார்க்குமே தவிர, அதை காட்டிலும் பகிர்பிரதேசத்தை வெளிப்பிரதேசத்தை அதால பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த அண்டத்துல இருந்திருக்கிறவா இதை தான் நம்ம பார்க்கறோமே தவிர, இதுக்கு பகிர்பிரதேசம், இது காட்டிலும் வெளிப்பிரதேசம் இருக்க அந்த பிரதேசத்தை நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்றது. தது அண்டாந்தர கோச்சரம் அப்படின்னு சொல்லச்சே, உதும்பர மசக்கபோது அதிருஷ்ட பாஹ்ய பிரதேசம்னு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்கே அந்த ஸ்தோத்திரத்ன ஸ்லோகத்துக்கு. இப்படி இத்தனையும் குணா பிரதானம் புருஷகா பரம் குணகா பந்த காரணத்துவமாக இருந்திருக்கிற இந்த தத்துவாதி குணங்கள், இது எல்லாம் புருஷன்றது ஜீவன், எல்லாமே எம்பெருமானுடைய விபூதிகள் தான், எல்லாமே எம்பெருமானுடைய விளையாட்டுக்காக படைக்கப்பட்டவை தான். சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில அற்புதமாக சாதிக்கிறார். பசியந்தேஷு ஸ்ருதிஷு பரிதஹ சூரி பிருந்தேன சார்த்தம் மத்யே கிருத்ய த்ரிகுண ஃபலகம் நிர்மித ஸ்தான பேதம் விஸ்வாஹீஷ பிரணயினி சதா விப்ரமத்யூத வ்ருத்தௌ ோ அக்ஷசார பிரசாரம்.
இவா ரெண்டு பேரும் பெரிய ஒரு விளையாட்டு விளையாடுறாடா, ரெண்டு பேர் விளையாடுறா, யார் ரெண்டு பேர் விளையாடுறான்னா பெருமாளும் தாயாரும் விளையாடுறா, பெரிய விம்பிள்டன் மேட்ச் ஆட்டம் டென்னிஸ் மேட்ச் ஆட்டம் இவா ரெண்டு பேரும் விளையாடுறா. இந்த ரெண்டு பேர் விளையாடுறத பார்க்கறதுக்கு நூத்து கணக்கானவா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் வந்து பார்க்கறாளா, நிச்சயசூரியெல்லாம் வந்து இந்த விளையாட்டை பார்த்துட்டு இருக்காளா. पश्यन्तीषु श्रुतिषु परितः सूर्यवृन्देन सार्धम् எப்பவுமே பார்த்தோம்னா விளையாடுச்சு. ஒரு நூறு பேர் இருநூறு பேர் நம்ம விளையாட்டை பார்த்துட்டு இருக்கான், ஒரு லட்சம் பேர் விளையாட்டை பார்த்துட்டு இருக்கான், அது நடுவில் விளையாடுச்சு நமக்கு ஒரு உற்சாகம் இருக்க போறது. அதே மாதிரி ஒருத்தருமே பார்க்காத ஒரு விளையாட்டு நம்ம மட்டும் அந்த கிரவுண்ட்ல விளையாடி இந்த பண்ணக்கா அது ஆன்லைன்ல உபதேசம் பண்ற உபன்யாசம் பண்ற மாதிரி தான் அது. ஆகையால சரி ஏதோ விளையாடுறதோ விளையாடுறோன்ற மாதிரி இருக்கும். பெருமாள் விளையாட்டு அப்படிப்பட்ட விளையாட்டா இல்லையா? பெருமாள் விளையாட்டு நூத்து கணக்கானவா நெச்சசூரிகளும் முக்தாலும் அப்படியே வேடிக்கை பார்த்துருக்காளா. இந்த பக்கம் தாயார் உட்கார்ந்துருக்க, அந்த பக்கம் பெருமாள் உட்கார்ந்துருக்க, இவா ரெண்டு பேரும் விளையாடுறாளாம். அந்த தாயக்கட்ட மாதிரி ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டுக்கு கட்டம் போடணும், செஸ் போர்டு மாதிரி ஒரு விளையாட்டு. அது போர்டா இருக்கிறது என்னதுன்னா பிரகிருதி தான் அதுவா. அந்த பிரகிருதியில செஸ் போர்டுல வெள்ளையும் கருப்பும் தான் இருக்கும். இதுல வெள்ளை கருப்பு மஞ்சள்னு மூணு நிறம், சத்துவம் ரஜஸு தமசுன்றது இந்த மூணு குணங்களோடு இருந்துட்டு இருக்கு. இப்ப ரெண்டு குணத்தோட போட்டோம்னா எட்டு எட்டும் இந்த பக்கம் எட்டு அந்த பக்கம் எட்டு கட்டம் வர போறது, ஸ்கொயர் ஆக்கணும். அது மூணு ஆக்கினாக்கா அது ஸ்கொயர் ஆக்கிறதுக்கு எப்படின்றத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு ஸ்கொயராக இருந்ததுக்கு அது ஸ்கொயர் ஆக்கி இந்த இதில் காயினாக இருக்கிறவா யாருன்னா பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம். இந்த காயினை நகர்த்தணும். இந்த நகர்த்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு பகடைக்காய் இருக்கு, அந்த பகடைக்காயை போடணும். அது போட்டாக்கா அதை வச்சுருந்து காயினை நகர்த்தணும். தாய்கிட்ட விளையாடுற மாதிரி இது விளையாட்டு. இதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த விளையாட்டுல பிரம்மா முதலானவர்கள்லாம் காயினா இருந்துட்டு இருக்காலாம். அட்சசார பிரச்சாரம்னு அற்புதமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இவருடைய விளையாட்டை. இப்போ இந்த பெருமாள் சிருஷ்டி பண்றது இத்தனை அண்டங்களை சிருஷ்டி பண்றது மொத்தம் எதுக்காக அப்படின்னா மொத்தம் விளையாட்டுக்கு தான். அதுதான் அண்டானி சுதசுதா சுதசானி பரசதானி கிரீடா விதே தவ பரிசதாமகன்னு தவ கிரீடா விதே உம்முடைய விளையாட்டுக்கு பரிச்சதா மகச்சன்னை இந்த விளையாட்டுக்கு காயினா ஆகிட்டேரான். அந்த விளையாட்டு சாமக்ரியா இத்தனை வஸ்துக்களும் இத்தனை அண்டங்களும் ஆயிடுறது. அதுக்காக தான் பெருமாள் சிருஷ்டி பண்ணே. பெருமாளை முட்டாளா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரயோஜனம் அனுதிச்ச நமந்தோபி பிரவர்த்தனை, ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லாமல் யாரும் ஒரு முட்டாள் கூட பிரவர்த்திக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னாக்க இது பிரயோஜனம் இல்லாத பண்ணுவேரா? அது என்ன பிரயோஜனம் தெரியலையேன்னு சொல்றவாளுக்கு இந்த பிரயோஜனத்தை சொல்ற. பெருமாள் அந்த படைக்கிறது லீலையினாலதான் தன்னுடைய விளையாட்டு, விளையாட்டுக்கு சாமகிரிகள், சாமகிரிகளாக தான் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்படி ஒரு விளையாட்டுடைய எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டு விடைபெறுகிறேன். கவிதா யத்தம் வ்ருதம் தசகுணோத்தர சப்த தத்வைஹி அண்டம் சதுர்தச ஜகது பவதாத்ர தாம அண்டானி தத் சுசசுருஷானி பரசதானி கிரீடா விதேஹே தவ பரிச்சதாமகச்சன்னு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.